அன்பான குழந்தைகளே வணக்கம். சுகமா இருக்கீங்களா? ஓகே. சார் போன வகுப்பில் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா, ஒரு செயல்பாடு கொடுத்து விட்டுருந்தேன். எல்லாரும் செய்தீங்களா? என்ன செயல்பாடு கொடுத்து விட்டுருந்தேன் சார் உங்களுக்கு? நகரத்து காக்காவும் கிராமத்து காக்காவும் நகரத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ அவங்க நகரத்தை எல்லாம் சுற்றி பார்த்து பறந்துட்டு வரும்போது என்னதெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் எழுத சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதா? நீங்கள் எழுதுனீங்களா? எழுதி உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன், உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே. அப்போ உங்களுக்கு வேண்டி சாரு அந்த உரையாடலை ஒரு தடவை காமிச்சு தாரேன், எல்லாரும் பாருங்கள். இந்த உரையாடலை நம்ம குமாரும் கோபாலும் செய்ய போகிறாங்க. ஒரு ஆள் நகரத்து காக்காவை மாதிரி பேசுவாங்க, இன்னொரு ஆள் கிராமத்து காக்காவை மாதிரி பேசுவாங்க. அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, நமக்கு அதை பார்க்கலாமா? எவ்வளவு கட்டடங்கள் பார்த்தாயா? நாம் வாழ்வதற்கு இங்கே மரங்களையே காணோமே. கீழே பார், எவ்வளவு வாகனங்கள் போகின்றன. வாகனத்தை விடு, ஆட்களை பார். கரும்புகை அடித்து அடித்து சீக்கிரமே நம் நிறத்திற்கு மாறி காக்காவா ஆகிவிடப் போகிறார்கள். உடம்பெல்லாம் புழுதி படிந்து ஒரே கச கச என்று இருக்கிறது. உடனே குளிக்கணும், ஆற்றுக்கு கூட்டிக் கொண்டு போ. ஆற்றில் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே கூட்டிக் கொண்டு வந்து சாக்கடையை காட்டுகிறாயே. எங்க ஊரில் இதுதான் ஆறு. ஆகா, இதில் எங்கள் ஊர் மாடு கூட குளிக்காது. ஆமாம், நீ எப்படி குளிக்கிறாய்? மழை பெய்யும் போதுதான் குளிப்பேன். அதுதான் உண்மையில் இவ்வளவு நாட்டமா? ஓகே. அப்போ ஒரு உரையாடல் தயாராக்கும் போது என்னதெல்லாம் கவனிக்கணும்? உரையாடல்னா என்னது? நாம் பேசுறது தான் உரையாடல். உரையாடல் நடத்துறதுக்கு குறைஞ்சது எத்தனை பேர் வேணும்? குறைஞ்சது ரெண்டு பேராவது வேணும். தனியாக ஒரு ஆளாக என்ன செய்ய முடியாது? உரையாடல் நடத்த முடியாது. குறைஞ்சது ரெண்டு பேர் வேணும். அப்போ முதல் ஒரு ஆள் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தொடர்பாக இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? பேசணும். ஒரு ஆள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியோ இல்லை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மாதிரியோ என்ன செய்யலாம்? உரையாடல் நடத்தலாம். ஆனால் அப்படி உரையாடல் நடத்தும்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத செயல்களை என்ன செய்யக்கூடாது? உரையாடலாக பேச முடியாது இல்லையா? அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்க, ஒரு ஆள் இல்லாட்டி பதில் சொல்லுவாங்க, இல்லாட்டி ரெண்டு பேரும் ஒரே கருத்தை மாறி மாறி பேசிக்கிட்டே போவாங்க. அப்படியெல்லாம் தான் ஒரு உரையாடல் எழுதணும். இந்த உரையாடலுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கணும். கருத்து முழுமையாக இருக்கலாம், இலக்கிய நயத்தோடும் எழுதலாம், பேச்சு நடையிலையும் என்ன செய்யலாம்? எழுதலாம். உரையாடல் நம்ம பேசுகிறது தானே உரையாடல், எப்படி வேணாலும் எழுதலாம். நீங்கள் இலக்கிய நாடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இலக்கிய நயத்தோடு எழுதியிருப்பாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் சினிமாவிலெலாம் வரக்கூடிய டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்? பேச்சு வழக்கில் எழுதின உரையாடலாக இருக்கும். அப்போ சின்ன வகுப்பில் நீங்கள் இதெல்லாம் எழுதி எழுதி போகும்போது பெரிய வகுப்பில் நீங்கள் சிறப்பான உரையாடல் எழுதக்கூடிய ஒரு கதாசிரியராக நீங்கள் என்ன செய்யலாம்? மாறலாம். ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கணும், எளிய வார்த்தைகளை போட்டு எழுதணும், அதாவது அது பேசுறது மாதிரி இருக்கணும். ஓகே, நீங்கள் இனி தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளெல்லாம் இதே மாதிரி உரையாடல் எழுதி பழகணும். ஓகே மாணவர்களே, இன்றைக்கி நாம் புதிய ஒரு பாடத்துக்கு போகிறோம். இதுவரைக்கும் நம்ம நதியின் பயணத்தினுடைய பாடத்தையும் அதில் தொடர்ந்து வரக்கூடிய துணை பாடங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி நாம் புதுசாக வேறு ஒரு பாடத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். இந்த பாடத்தோட பேர் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா?
என்ன பேர்? தமிழை படிப்போம். தமிழை படிக்கணும். நம்மளாம் தமிழ் தானே இல்லையா? வீட்டில் பேசுகிற தமிழ் மொழி பேசுகிறவங்க இருக்கலாம். கேரளாவில் தங்கியிருக்கிறதுனால சில சமயங்களில் வட்டாரமாக பேசக்கூடிய மொழி மலையாள மொழி. எப்படித்தான் இருந்தாலும் தமிழர்கள் எல்லாமே என்ன செய்யணும்? தமிழ் படிக்கணும். ஏன்னா தாய்மொழி அது தானே. நம்ம அதே மாதிரி வேறு மொழிகளும் படிக்கணும். ஆங்கிலம் படிக்கணும், நம்மளுடைய தேசிய மொழி ஹிந்தி படிக்கணும், அதே மாதிரி நம்ம வட்டார மொழி மலையாளம் படிக்கணும். எல்லாம் படித்தா தான் நமக்கு மற்றவங்க கூட கருத்தை பரிமாறிக்கொள்ள முடியும். பாரதியாரெல்லாம் பல மொழி படித்தவராகும். இப்போ தமிழை படிக்கணும்னு சொல்லும்போது தமிழ் மொழியை படிக்கணும். தமிழ் மொழி ரொம்ப இனிமையான மொழி. அதான் பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம். அவர் வடமொழி படிச்சிருக்கிறாரு, தமிழ் மொழி படிச்சிருக்கிறாரு, ஆங்கிலத்தில் நல்ல புலமை உண்டும், இருந்தாலும் தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழியை பார்த்ததில்லை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை. அதாவது உலகத்தினுடைய உலகம் செம்மைப்படுவதற்கு முன்னாடி அது கல்கள் எல்லாமே உருண்டு உருண்டு கரைந்து தேய்ந்து சிறு துகள்களாக மாறி அதுக்கு பிறகுதான் மண்ணாகணும். இந்த மண் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்லா உலகம் இருக்கும்போதே முன்னாடி தோன்றிய முதல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திராவிட மொழியினுடைய அந்த குடும்பத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி நிறையா இருக்குது திராவிட மொழியில். அப்போ அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படி நாங்கள் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பறந்து விரிந்து கிடக்குது. எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், 96 வகை சிற்றிலக்கியங்கள், இப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு சிற்றிலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல வகைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் வரும்போது என்ன செஞ்சுக்குவீங்க? சிறப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாடகம் இருக்குது, கதை இருக்குது, நாவல் இருக்குது, சிறுகதை இருக்குது, புதுக்கவிதைகள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி கவிதை எடுத்துக்கிட்டால் அதிலேயே ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா தமிழ் படிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தமிழை தவறு இல்லாமல் படிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் பெரிய வகுப்பில் போகும்போது இதை விட அதிகமாக நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க? தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ 3 வகுப்புனால் தமிழ் மொழியை பற்றி சில காரியங்களை மாத்திரம் நம்ம தெரிஞ்சால் போதும். அப்போ தமிழ் படிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு பொருள் வரக்கூடிய இந்த கவிதையை நம்மளுடைய சா மீனாட்சிநாதன் என்ற நமது கவிஞர் எழுதியிருக்கிறாரு. இப்போ அந்த பாடலை ஒன்று எல்லாரும் ஒன்று வாசித்து பார்க்கணும். அப்போ இந்த பாட்டில் கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போ சார் இந்த பாடலை உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஸ்க்ரீனில் காட்டுவேன். நீங்கள் எல்லாரும் அந்த பாட்டில் என்னதெல்லாம் கவிஞர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி வாசிக்கணும். ரெடியா? ஓகே. Thank you.
பாடலை உங்களுக்கு வேண்டிட்டு ராணி வாசிக்க போகிறாங்க. இப்போ ராணி இந்த பாடலை எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். பாடுறதில்ல, உங்களுக்காக ராணி இந்த பாட்டை வாசித்து காட்டுவாங்க. எல்லாரும் கவனிங்க. தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. சரி, ராணி வாசித்ததை பார்த்த ராணியோட அப்பா சொன்னாரு, ராணி உனக்கு வேண்டிட்டு நான் ஒரு தடவை வாசி தரட்டுமா அப்படி சொன்னார். உடனே ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். தனியாக உட்காந்து வாசிக்கிறத விட யாராவது உதவி செய்யும்போது நமக்கு நல்லா வாசிக்கலாமா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வாசிக்கிறத பார்த்து வாசிக்கலாம். ஆசிரியர் வந்து நமக்கு எப்படி வாசிக்கிறதுலாம் சில சமயத்தில் சொல்லித்தருவாங்க இல்லையா? சில வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி அவங்க சொல்லி தருவாங்க, கை வச்சு வாசிக்கவெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ராணியோட அப்பா சொன்னார், ராணி உனக்கு நான் வாசித்து தரேன்னு. ராணிக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்தது தெரியுமா? இதா ராணியோட அப்பா வாசிக்கிறத ஒன்று, எல்லாரும் கவனிங்க. தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. சா மீனாட்சி நாதன். இனி உங்களுக்கு வேண்டிட்டு சார் ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே. தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. சா மீனாட்சிநாதன். ஓகே, ஒன்று கூடி சார் உங்களுக்கு வேண்டி வாசிக்கட்டுமா? தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. சா மீனாட்சிநாதன், நம்ம கேரளாவில் உள்ள ஒரு கவிஞரா. ஓகே, பாடலை வாசிச்சிங்களா? எல்லாரும் வாசித்தோம். அப்போ இந்த பாடலில் என்னதெல்லாம் கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு பாடலை மெட்டு போட்டு பாடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாடலினுடைய பொருள் அறியும் போது தானே நம்ம மிகவும் சிறப்பாக மெட்டமைக்க முடியும் இல்லையா? அப்போ அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய பொருள் உட்கொண்டு பாடும்போது தான் இந்த பாடல் என்ன செய்யும், சிறப்பாக அமையும். அப்போ இதில் பார்க்கலாம் கவிஞர் என்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அப்போ கவனிங்க. நாலு எழுத்தை படிக்கணும்,
நாட்டு நடப்பு தெரியணும். இப்போ நாலு எழுத்துன்னு சொல்லும்போது எதெல்லாம், உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, இது எல்லாமே சேர்த்து தான் இந்த நாலு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு என்ன, நாலு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பேச்சு வழக்காகும். கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நாலு எழுத்து படிக்காதவனாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காதவர்களை பார்த்து நாலு எழுத்து படிக்காதவன், நாலு எழுத்து படித்தாத்தனடா உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது அப்படிம்பாங்க. இப்போ இந்த நாலு எழுத்துன்றது இங்கே நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கிட்டால் போதும், உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இல்லையா. உயிரெழுத்து எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு எழுத்தையும் உயிரெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆயுத எழுத்து எது, அக் இல்லையா, அக் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அக்கு தான் ஆயுத எழுத்து. மெய்யெழுத்து உங்களுக்கு தெரியுமா இல்லையா, பதினெட்டு மெய்யெழுத்து இருக்குது, இக்கு, இச்சு, இட்டு, இன்னு, இப்படியே போகும். அதாவது புள்ளி வச்சு எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள். இனி வரக்கூடியது உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேரக்கூடிய உயிர் மெய்யெழுத்து. அதாவது இந்த பனிரெண்டு உயிரெழுத்தும் பதினெட்டு மெய்யெழுத்தும் சேரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். உதாரணமாக இப்போ இக்கும் ஆவும் கூடும்போது கா வரும், இக்கும் ஆவும் கூடும்போதாக்கும் கா வருது. அப்போ கா கா கி கி கூ கூ இப்படி போனால் அதெல்லாம் ககர வரிசை அப்படிம்பாங்க, அவு வரைக்கும் கவு வரைக்கும் இல்லையா. அப்படி இந்த இது வகையில் பார்த்தீங்க சொன்னால் உயிர்மெய் எழுத்து இந்த பதினெட்டையும் பனிரெண்டையும் பெருக்கும்போது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வருது. அப்போ நல்லா பாருங்க, உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216. இந்த நாளையும் சேர்க்கும்போது நமக்கு எத்தனை வரும், 247 எழுத்து வருது. இந்த 247 எழுத்து தான் மொத்தத்தில் தமிழ் எழுத்து. அப்போ தமிழை படிக்கணும்னு சொல்கிறதா என்னதே, இந்த நாலு எழுத்தை படிக்கணும்னு சொல்கிறது. புரிஞ்சதா, ஓகே. அப்போ நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பை தெரியணும். நாட்டு நடப்புனா என்னது, ஊர் உலகத்தில் என்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் தான் நாட்டு நடப்பு. இப்போ நாட்டு நடப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம், பத்திரிகைகள் வாசிக்கிறது மூலமாக நமக்கு நாட்டு நடப்பை தெரியலாம். நிறையா பத்திரிகைகள் வருதுண்டு, அந்த பத்திரிகைகள் வந்துட்டு ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வரக்கூடிய செய்திகள், நம்மளுடைய மாநிலத்தில் வரக்கூடிய செய்திகள், பிற மாநிலங்களில் வரக்கூடிய செய்திகள், உலகத்தில் வரக்கூடிய செய்திகள், விளையாட்டு செய்திகள், இப்படி எல்லாமே அதில் அச்சடித்து வரும். அப்போ எழுத படிக்க தெரியாதவங்க என்ன செய்ய முடியாது, வாசித்து தெரிய முடியாது இல்லையா. ஆனால் எழுத படிக்க தெரியாதவங்களும் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படி, தொலைக்காட்சி பார்க்குறது மூலமாகவும் வானொலி கேட்குறது மூலமாகவும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளில் வாசித்து, நாளிதழில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் வாசித்து நமக்கு அறிவை பெருக்கிக்கிட முடியும். ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய கற்ற மொழியும் கற்ற நூல்கள் தான். ஒருத்தர் எந்த அளவுக்கு வாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு உயரும் இல்லையா. இப்போ அதனால தான் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும். நாட்டு நடப்பு, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் பல காரியங்கள் உண்டு இல்லையா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா, ஒரு வயதான மூதாட்டி அவங்க மகளுடைய கல்யாணத்துக்கு வேண்டி 500-1000 ரூபாய் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இந்த பணத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பானையில் போட்டு மண்ணு கடையில் பொதிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கடையில் நம்மளுடைய அரசு என்ன செய்தது, 500-1000 ரூபாயெல்லாம் வங்கிகளில் கொடுத்து மாற்றுறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாததுனால பேசாமல் வச்சுட்டாங்க. ஒரு 4-5 மாதம் முடிஞ்சிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு பேங்கில் கொண்டு போனால் மாற்ற முடியுமா. அப்போ என்ன செய்யணும், ஊர் ஓடும்போது நம்மளும் ஒன்றாக சேர்ந்து ஓடணும் அப்படிம்பாங்க. நாட்டில் என்ன நடக்குதோ அந்த காரியங்களை நம்ம அன்றாட தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஊரோடு ஒன்றி வாழ முடியும். அப்போ அப்படி ஒன்றி வாழணும்னா நாட்டு நடப்பை தெரியணும்னு சொன்னால் நீங்கள் பத்திரிகைகளையும் நாளிதழ்களையும் அன்றாடம் என்ன செய்யணும், வாசிக்கணும், செய்திகள் கேட்கணும், தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் கற்றவர்களால் தான் செய்ய முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் ச. மீனாட்சிநாதன் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் பாருங்கள்,
மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே. நான் ஒன்றாம் கிளாஸ்லேயே இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன், நான் ரெண்டாம் கிளாஸ்லேயே படிச்சுட்டேன், நான் இது அஞ்சாம் கிளாஸில் படித்த பாடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அறிவு அப்படின்றது என்னதே, நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை எல்லா கட்டங்கள்லையும் நம்ம அறிவை பெருக்கிக்கிட்டே போகணும். இந்த அறிவு அப்படின்றது வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி நிறைஞ்சதுன்னா என்னாகும், பாத்திரத்துலேருந்து வழிஞ்சு கீழே போயிடும். ஆனால் அறிவு அப்படி கீழே போகுமா? அறிவு அப்படின்றது நாம் எவ்வளவு பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு திறன் பெருகிக்கிட்டே போகும். அப்போ இதை நான் படிச்சிட்டேன், இதை நான் அன்னைக்கே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கும்போது அல்லது மீண்டும் மீண்டும் ஒரு செயலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புதிய புதிய அறிவு கிடைக்கும். அதைத்தான் அனுபவம்ன்றாங்க. அனுபவம் தான் பெரிய ஆசான். நீங்கள் இந்த பாட்டவே ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு 10 தடவை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 விதமான புதிய புதிய பொருள்களை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் சொன்னார், நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன், இதை பற்றிலாம் நீ என்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஏளனமாக பேசாமல் என்ன செய்யணும், மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே. அறிவு ஒரு ஆளையும் ஒரு நாளைக்கும் குறைந்த ஒரு மனிதனாக மாற்றி விடாது. அறிவு என்ன செய்யும், ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். நீ எந்த அளவுக்கு அறிவை சேர்க்கிறையோ அது மேலும் மேலும் உன்னுடைய மேன்மையை பெருக்கும் அப்படின்றத கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே. அடுத்த வரியை பாருங்க, கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும். அதாவது நான் வந்துட்டு பெரிய வேலை ஒன்றும் பார்க்கல, கூலி வேலை தான் பார்த்துட்ருக்கிறேன், நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதான். படிப்பு வேறு, வேலை வேறு. அவங்கவுங்க பிழைப்பு நடத்துறதுக்காக வேண்டிட்டு தொழில் சார்ந்த எந்த வேலையும் தேர்ந்தெடுக்கலாம். எல்லாருமே பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தால் இப்போ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் ஆள் வேண்டாமா? ஆனால் ஒருவனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறது அவன் பார்க்குற வேலையில் இல்லை. நீ பார்க்கக்கூடிய வேலை எங்கே தான் இருக்குது? நீ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் போது மட்டும்தான் உனக்கு மதிப்பு வரும். ஆனால் நீ கற்றவனாக இருந்தால் நீ எங்கே போனாலும் என்ன கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்லாதவனுக்கு என்ன கிடைக்கும், அவன் ஊரில் வேணால் அவனுடைய பணத்தை பார்த்துட்டு சிறப்பு கொடுக்கலாம், ஆனால் வெளியில் போனால் கல்லாதவனுக்கு சிறப்பு கிடைக்காது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்றது முக்கியம் இல்லை, நீ ஆசிரியராக இருக்கிறியா அல்லது நீ வேறு ஏதாவது அலுவல் வேலையாக இருக்கிறியா அதெல்லாம் விட்டுரு, நீ கூலி வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டா கூட பரவாயில்ல. ஏன் குழந்தை குட்டி பெற்றுட்டான்னு சொல்கிறாரு, சில ஆளுங்க நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே படிக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே படிக்கணும், அதுக்கு பிறகுலாம் படிக்க முடியாதுன்னு. உனக்கு எத்தனை வயசானாலும் படிக்கலாம், இந்த கற்கிறதுக்கு மாத்திரம் படிக்கிறதுக்கு மாத்திரம் வயசு ஒரு அளவுகோலே இல்லை. 50 வயசாயிட்டும் படிக்கலாம், 60 வயசானாலும் படிக்கலாம். அப்போ அதைத்தான் சொல்கிறாரு, வேலையோ வயசோ பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும். ஏன், அதாவது வேலை செஞ்சுட்டு வர்றோம், காலையில் போன வேலைக்காக சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு எனக்கு அலுப்பாக வந்திருக்கிறேன், நான் ஏன் படிக்கணும்னு நினைக்காம எதவாவது என்ன செஞ்சுட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் ஔவையார் என்ன சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். பொல்லாங்குன்னு என்னதே, குறை கூறுறது. அடுத்தவனை குறை கூறுறது யார் கூறுவா, கற்காதவன் தான் குறை கூறுவான். நிறை குடம் தழும்பாது அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு குடத்தில் அரைக்குடம் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது என்ன செஞ்சிட்டே வரும், தழும்பிக்கிட்டே வரும். ஆனால் குடம் நிறைய தண்ணி இருந்தால் தழும்புமா? அந்த நிறை குடம் மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராக தான் இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க, கற்றவர்களாக இருப்பாங்க, அறிவு சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதான் சொல்கிறாரு, ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னா நீ வேறு என்ன வேலை செய்யாமல் கூட இருப்பா, ஆனால் படிக்காமல் நீ ஒரு நாளும் இருக்காத, கொஞ்சமாவது எடுத்து வாசினாக்கும் ஔவையார் சொல்லியிருக்கிறார். அடுத்த வரிகளை பாருங்க, பாடி படிக்க வகையுண்டு கூடி வாழ வழியுண்டு. அதாவது பாடி படிக்க, அதாவது உரைநடைகள் உண்டு, பின்ன இலக்கிய வகைகள் உண்டு. இலக்கிய வகைகள்லையே நீங்கள் செய்யுள் பார்த்தீங்கன்னா அது பாடுறது இல்லையா, பாட்டுகள்லாம் பாடுறது. அப்போ நமக்கு சாதாரண வாசித்து படிக்கணும்னு இல்லை, பாடல்களாக இருந்தால் பாடி படிக்கவும் செய்யலாம். அதை தான் சொல்லியிருக்கிறாரு, பாடி படிக்கவும் வகையுண்டு கூடி வாழ வழியுண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா உயிரினங்கள், மனிதன் அல்லாத நிறையா உயிரினங்கள் கூடி வாழ்கிறதுண்டும். எதெல்லாம் பாருங்கள், எறும்புகள், வேறு தேனீக்கள், பின்ன
கரையான் இல்லையா ஈசன் சொல்லுவாங்க கரையான் கூடி வாழும் பறவைகளும் நிறையா பறவைகள் என்ன செய்யும் கூடி வாழும் முட்டையிடக்கூடிய நேரத்திலையும் ஒன்றா சேர்ந்து கூடு உண்டாக்கக்கூடிய பறவைகளாக இருக்குது கொக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் தான் கூடு உண்டாக்கும் அது இறை தேடும் போதெல்லாம் தனித்தனியாக போனாலும் கூடு உண்டாக்கும் போது எல்லா கொக்குகளும் ஒரு மரத்துக்கு வந்துடும் ஏன் தெரியுமா நிறைய கூடுகள் இருந்தால் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு சமூக விலங்கு அப்படிம்பாங்க மனிதனை மாதிரி இதே மாதிரி ஒத்துமையாக வாழக்கூடிய வேறு ஒரு உயிரினும் கிடையாது ஏன்னா இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் சட்டை இந்த சட்டை எல்லாருக்குமே சட்டை தைக்க தெரியுமா இல்லை யாரோ தச்சு கொடுக்கக்கூடிய சட்டையை நாம் என்ன செய்கிறோம் போடுறோம் அதே மாதிரி நமக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாருக்குமே தெரியுமா ஒரு ஆள் வீடு கட்டுறத நாம் பயன்படுத்துகிறோம் அதே கேமரா எல்லா வீட்லேயும் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது கேமரா இருக்கலாம் தொலைக்காட்சி இருக்கலாம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியுமா அப்போ ஒரு மனிதன் கண்டுபிடிச்சதை நமக்கு என்ன செய்ய முடியுது பயன்படுத்துறதுக்கான காரணம் நாம் சமூகமாக இருக்கிறதுனால தான் இப்போ விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிறையா பேர் உழவு தொழில் பண்ணுறாங்க அவங்க உழவு தொழில் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய உணவு தான் மற்ற வேலை செய்கிறவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதைத்தான் நம்ம கூடி வாழ வழியுண்டு அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ நாகரிகம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம சட்டங்களும் நீதிகளையெல்லாம் வகுத்து கொண்டு பிரச்சனை இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அதான் பாடி படிக்க வகையுண்டு கூடி வாழ வழியுண்டுன்னு சொல்லியிருக்கிறார் அடுத்தது பாருங்க நாடி பயில பல உண்டு நாளும் தமிழை படிப்போமே நாடி அப்படின்னா என்னது விரும்பி எதை படிக்கணும்னாலும் முதல்ல என்ன வேணும் விருப்பம் வேணும் நான் படிப்பேன் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் ஒரு விருப்பம் ஒரு அவா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் தொடர்ந்து படிக்க முடியும் சார் சொல்கிறாரு அப்படின்றக்காகவோ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்றக்க வேண்டியோ இல்லை மற்றவங்கள பார்த்து நாமளும் படிக்கலாம் அப்படின்றக்க வேண்டியோ உங்களால் என்ன செய்ய முடியாது படிக்க முடியாது முதல் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வேணும் உங்களுக்கு வேணும் ஒவ்வொருத்தருக்கு வேணும் நான் நல்லா படிப்பேன் நான் ஒரு அறிவாளி ஆகுவேன் நீ எந்த அளவுக்கு வாசிக்கிறையோ எந்த அளவுக்கு படிக்கிறையோ அந்த அளவுக்கு நீ உயர்ந்தவனாக அறிவாளியாக என்ன செய்ய முடியும் மாற முடியும் அப்படி அறிவாளியாக உயர்ந்தவனாக மாறினா மட்டும்தான் உனக்கு என்ன செய்ய முடியும் பொது சமூகத்தில் உனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்றத விட உனக்கு என்ன விவரம் தெரியும் அப்படின்றதான் பெரிய பணக்காரனாக இருப்பான் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த முட்டாளை யாராவது மதிப்பாங்களா அப்போ பணமோ செல்வமோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கல்வி இருந்தால் பாய்க்குள்ள செல்வம் இல்லையா பொருள் ஏவல் எல்லாமே உங்களை தேடி வரும் அதைத்தான் கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு நாடி படிக்கணும் நாளும் படிக்கணும் இல்லையா நாடி பயில பல உண்டு நாளும் தமிழை படிப்போமே அப்போ நீங்கள் எல்லாவரும் கண்டிப்பாக தமிழை படிக்கணும் இந்த தமிழை படிக்கணும் தமிழை படிக்கணும் சொல்கிறதுனால தமிழை மட்டும் படிக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்படி அர்த்தம் இருக்குதா நான் முன்னாடியே சொன்னேன் நம்மளுடைய வட்டார மொழியை படிக்கலாம் ஆங்கில மொழியை உலக மொழி அதை படிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய தேசிய மொழி இருக்குது அதை வேணாலும் நீங்கள் கற்றுக்கிறலாம் ஆனால் அதையெல்லாம் விட தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் சா மீனாட்சிநாதன் அவர்கள் சொல்கிறார் இனி நாம் என்ன செய்யணும் இந்த பாடலை மெட்டம் வச்சு பாடணும் இல்லையா பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்களா இல்லையா பாடலை மெட்டம் வச்சு பாடணும் இனிமையாக பாடணும் இல்லையா பாடல்னாலே பாடணுமா இல்லையா நம்ம இந்த பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இந்த பாடலை மெட்டம் வச்சு பாடணும் முத யார் பாடுறது நம்மளுடைய கோகிலா இந்த பாட்டை பாட போகிறாங்க அவங்க வந்து பாடும்போது நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் கவனிக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய மெட்டு போட்டு நீங்கள் பாடணும் கோகிலா எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாமா ஓகே எல்லாம் இங்கே கவனிங்கோ தமிழை படிப்போம் நாலு எழுத்தை படிக்கணும் நாட்டு நடப்பு தெரியணும் மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே நாலு எழுத்தை படிக்கணும் நாட்டு நடப்பு தெரியணும் மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும் கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும் நாலு எழுத்தை படிக்கணும் நாட்டு நடப்பு தெரியணும் மேலும் மேலும் சேர்க்கணும் மேன்மை தரும் அறிவையே
பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கோகிலா பாடுனதை கேட்டீங்க தானே? கோகிலா பாடுனதை கேட்ட ரேவதி என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் நல்லா பாடுவேன், நான் வேறொரு மெட்டில் பாடி காட்டட்டுமா அப்படி சொன்னாங்க. அப்போ கோகிலா ஒரு மெட்டில் பாடினாங்க, ரேவதி நமக்கு வேறொரு மெட்டில் பாடி காட்ட போகிறாங்க. நமக்கு ரேவதி பாடுறத கேட்கலாமா? ஓகே, எல்லாரும் கவனிங்கோ. தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. சரி, இப்போ கோகிலாவும் ரேவதியும் பாடுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு மெட்டை வச்சு நீங்கள் பாடலாம். இது மாதிரி தான் பாடணும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அத்தை தாத்தா பாட்டி அக்கா யாரெல்லாம் உங்களுக்கு உதவுவாங்களோ அவங்களோட உதவியோடு நீங்களும் இந்த பாட்டை ஒரு மெட்டை வச்சு பாடி என்ன செய்யணும்,
ஒரு வாய்ஸ் மெசேஜாக உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பலாம். நீங்கள் வேணால் இது கூட மியூசிக்கெல்லாம் சேர்த்துட்டும் ஒரு பாட்டை பாடி மகிழலாம் இல்லையா. சரி, உங்களுக்கு வேண்டி சாரு இந்த பாட்டை ஒரு தடவை பாடித்தரேன், நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கேட்கணும், பின்ன சேர்ந்து பாடணும். தொடங்கலாமா? சரி, கவனிங்க. ஓகே, தமிழை படிப்போம். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. நல்லா இருக்கா? நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. ஓகே, சார் பாடினதை கேட்டீங்களா இல்லையா? இனி சாரு ரெண்டு ரெண்டு வரியாக உங்களுக்கு பாடித்தருவேன், நீங்கள் அங்கிருந்து சேர்ந்து பாடணும். அப்போ தானே நல்லது. ஓகே, தொடங்கலாமா? ஓகே. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும். பாடுங்க. நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. பாடுங்க. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். நாலு எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. கூலி வேலை பார்த்தாலும், குழந்தை குட்டி பெற்றாலும், ஆடி ஓடி அழுத்தாலும், அழகு தமிழை படிக்கணும். பின்ன பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, பாடி படிக்க வகையுண்டு, கூடி வாழ வழியுண்டு, நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. நாடி பயில பல உண்டு, நாளும் தமிழை படிப்போமே. ஓகே, உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல போன பாடத்தில் நான் கொடுத்து விட்ட ஹோம் ஒர்க்கை பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இந்த பாடத்தை வாசித்தோம். இந்த பாடல் தமிழ்னா என்ன, நாலு எழுத்துனா என்ன, தமிழ் படிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த பாடத்தை வாசித்தோம். இப்போ மெட்டு போட்டு பாடியிருக்கிறோம். இனி நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்த வகுப்புக்கு வரும்போது இந்த பாடலை பல முறையில் மெட்டி போட்டு பாடிட்டு வாங்க. இதனுடைய தொடர் செயல்பாடுகளெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.